ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டைப்பயிர் வந்து வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே குக்கரில் அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். நல்லா அந்த தண்ணி வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி ஊற்றிக்கணும். நீ கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் அந்த மாவை. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1-2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள், வெங்காயத்து கூட இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி, அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது வத்தி அந்த மசாலில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது போல் வதக்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா வதங்கட்டும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மசாலோடு சேர்த்து. அது போல் வதக்கிக்கலாம். வேக வச்சு பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். தண்ணியெலாம் வற்றி நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம்லையே அந்த பயிரை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். பயிரில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியோடவே சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அதுதான் சொன்னேன் முன்னாடியே, தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சமாக லெமன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடியாக, சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் எதுவுமே பிரிஞ்சு வராமல் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, சாதாரண மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் இந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை வந்து போயிடும். இப்போ இதை நம்ம கிரேவியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.